அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்திய திருநாட்டின் விடுதலுக்காக தங்களையே அர்ப்பணம் செய்த சில உன்னத மாணிக்கங்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவிலே நாம் பார்க்கப் போகிறோம். அலி சகோதரர்கள், என் இரு கைகளிலும் உள்ள இரு சிங்கங்கள் என்றும், இவர்களை போன்ற உண்மையுள்ள சகோதரர்களையும் இரு நல்ல முஸ்லீம்களையும் நான் கண்டதே இல்லை என்று காந்தி அவர்கள் எப்பொழுதும் அலி சகோதரர்களை பற்றி பெருமையுடன் கூறிக்கொண்டிருப்பார்கள். காந்தி அவர்கள் சொன்ன அந்த அலி சகோதரர்களை அவ்வளவு சீக்கிரம் யாரும் மறந்துவிட முடியாது. ஒத்துழையாமை இயக்கத்திலும் ஹிலாஃபத் இயக்கத்திலும் பங்கு பெற்று பலமுறை சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் இந்த இரு மௌலவிகள். 1930 லண்டனில் நடந்த வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தூதுவர்கள் தடுத்தும் அதை கேட்காமல் நோயுற்ற நிலையில் இவர்கள் கலந்து கொண்டார்கள். முஹம்மது அலி அவர்கள் புனித ஹஜ்ஜுக்காக சென்ற சமயம் அல்லாஹ்விடம் முக்கியமாக 2 துஆக்களை கேட்டார்கள். யா அல்லாஹ், எங்கள் தாய் நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்துவிடு, எங்கள் நாட்டு முஸ்லிம்களுக்கும் அமைதியான நல்வாழ்வை தந்துவிடு என்பதாக இவர்கள் துஆ கேட்டார்கள். இவர்கள் கேட்ட இந்த துஆ, இந்திய சுதந்திரம் அவர்கள் மறைந்து 16 ஆண்டுகளுக்கு பின்னால் மலர்ந்தது. அபுல் கலாம் ஆசாத், இந்திய மண்ணை சொந்தம் கொண்டாட ஹிந்து மதத்தை போன்ற இஸ்லாத்திற்கும் உரிமை உண்டு. ஹிந்து மதம் பல 1000 ஆண்டுகளாக இங்குள்ள மக்களின் மதமாக இருந்து வருவதை போன்று இஸ்லாமும் 1000 ஆண்டுகளாக அவர்களின் மதமாக இந்தியாவில் இருந்து வருகின்றது என்று முழங்கியவர்கள்தான் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். ஒரு ஹிந்து இந்தியன் என்று சொல்வது போல, ஒரு ஹிந்து நான் ஹிந்து மதத்தை பின்பற்றுகின்றேன் என்று பெருமையுடன் கூறுவது போல, ஒரு முஸ்லீமும் நான் ஒரு இந்தியன், நாங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம் என்று பெருமையுடன் கூறலாம் என்று உரக்க உரைத்தவர்கள் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். இந்து முஸ்லிம் இரு பெரும் சமூக மக்களையும் ஒன்றாக இணைத்து விடுதலை உணர்வூட்டி சுதந்திர போராட்டத்திற்கு அணி திரட்டி விடுதலை வீரராக திகழ்ந்தவர்கள் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். எனது முதல் இலக்கு இந்து முஸ்லிம் ஒற்றுமை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். வெற்றிகரமான தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு இந்துக்களுடன் அன்பையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்துவது முஸ்லிம்களின் தலையாய கடமை என்பதாக நான் உறுதியாக கூற விரும்புகின்றேன் என்று முழங்கியவர்கள் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். மருத நாயகம், தமிழக வரலாற்றிலேயே இதுவரை நடந்திராத மாபெரும் சுதந்திர போர் அப்பொழுது மதுரை மாநகரிலே நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த போரிலே ஆதிக்க வெளிப்படுத்த வெள்ளையர்களை விரட்டியடிக்க கடுமையாக முயன்றவர்கள் கான் சாஹிபும் அவர்கள் தலைமையில் இருந்த தமிழக வீரர்களும் தான். வெற்றி தோல்வி இன்றி கால நேரமின்றி தங்கள் உயிரை பணயம் வைத்து ஒரு வாரமல்ல, ஒரு மாதமல்ல, ஒரு வருஷம் முழுவதும் தொடர்ந்து போர் செய்து கொண்டிருந்தார்கள் மருதநாயகம் அவர்களும் அவர்களின் வீரமிக்க போர் வீரர்களும். இறுதியில் 1764 அக்டோபர் 13 நாள் கான் சாஹிப் அவர்கள் தொழுகையில் சுஜூது செய்து கொண்டிருந்த போது நயவஞ்சமாக ஆங்கிலேயர்களால் பிடிக்கப்பட்டார்கள். 1764 அக்டோபர் 15 பெரிய ஒரு மாமரத்தில் அவர்களை தூக்கிலிடப்பட்ட போது மூச்சை அடக்கி அவர்கள் 2 முறையும் உயிருடன் எழுந்து நின்றார்கள். கடைசியில் அவர்களே முன்வந்த மரணத்தை தழுவிய போது தலையை வெட்டி திருச்சிக்கும், உடல் உறுப்புகளை மதுரைக்கும், தஞ்சை பாளையங்கோட்டை திருவாங்கூர் போன்ற இடங்களுக்கு மற்ற பகுதிகளையும் துண்டு துண்டாக வெட்டி வெள்ளையர்கள் அனுப்பி வைத்தார்கள். தங்கள் உயிரையே இந்தியாவிற்காக, தமிழக மண்ணிற்காக, இந்திய விடுதலைக்காக தியாகம் செய்த இந்த மனித புனிதர்களின் தியாகங்களை இந்தியர்கள் யாரும் மறந்துவிட முடியாது, மறைக்கவும் முடியாது. வாழ்க இந்தியா, வளர்க ஜெய் பீம்.